என்ன தைரியண்டா உனக்கு? ஏய் யாரா நீ? ஏய் வசந்தே, என்னடா பண்ற? ஸ்கூலுக்கு போனா படிக்கிற வேலை மட்டும் பாரு. டேய் பாவம், டேய் உர்ரா, டேய் உர்ரா. என்னச்சு என்னங்கச்சு கால் லெட்டர் கொடுத்தா? டேய் உர்ரா, டேய் உர்ரா, வாடா நீ, இது வா உர்ரா. அவன நீ கொல்றடா. ஏன் சங்க போடா, போடா அந்த உனக்கு ஒரு நாள் இருக்குடா. நீ தம்பி நீ போடா. டேய் உர்ரா, ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு. தலையில் காரணமே நீ தானடா. ஏ ராஜி, ஏ ராஜி நில்லு. ஏ கூப்பிட்டு இருக்கேன். ஏய் நிக்க முடியாது உனக்கு, நில்லு. வழி விடுங்க, நான் போகணும். இப்ப என்ன பண்ணிடுவாங்க உன்ன? நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. நாளைக்கு இதே இடத்துல நிப்பேன், நீ சொல்ற போ. ஏறும் போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. அதே மாதிரிதான் அப்பா கோவப்படுறதையும் திட்டத்தையும் தப்பு நினைக்கிற எந்த புள்ளையும் முன்னுக்கு வர முடியாது. என்ன இவன் கால் பண்றான் சொல்றா? டேய் ஜூஸ், சொல்லு. நாளைக்கு அவளே வந்து ப்ரொபோஸ் பண்ண போற. டேய் அப்படி என்னடா பண்ண? நேத்து போட்ட போடு அப்படி. பாவம்டா, அதெல்லாம் நீ எதுக்கு பாக்குற? டேய் ஏன்டா? நாளைக்கு நீ வா, அவளுக்காக நீ ஒண்ணு பாக்க வேணாம். டேய் இல்லடா, நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை வேற இருக்கு. எங்க அப்பா கூட வெளியே போகணும் நானு. என் ஃப்ரெண்டுனா நீ நாளைக்கு வா. சரிடா, பாரு விடு, அவ்வளோதான். இதுக்கு போய் எதுக்கு வந்துடுறேன். ம், சரிடா வச்சிடறேன். ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா. ஒரு வேலை ஓகே இல்லைன்ட்டா என்ன பண்ணுவ? ஓகே இல்லைன்னு சொல்லிடுவாளா? டேய் வந்துட்டடா வந்துட்டடா. இது வரையா அண்ணா, கொஞ்சம் கை நீட்டுங்க. சரியா, நீங்களும் எனக்கு ஒரு அண்ணே மாதிரிதான். அவங்கள கொஞ்சம் கை காட்ட சொல்லுங்க. என்னது? என்ன நான் லவ் தான் பண்ணேன், எப்படி காலேஜுக்கு வர? நான் பாருங்க, உங்களையும் நான் ஒரு அண்ணனா தான் பார்த்தேன். என்ன பார்த்தேன் என்ன பார்த்தேன்? வசந்திரா இருக்கா? டேய் குர்ரா, டேய் வண்டிடுறா வா, நம்ம கிளம்ப. உன்னை பாத்துக்கிறேன் டேய். நாளைக்கு டிபார்ட்மெண்ட்ல வந்து உனக்கு கதற வரேன் பாரு. டேய் இருறா, ராக்கி போயிட்டு வந்துட்டா நல்லா பிரதராம்ல இருக்கு. நாளைக்கு அவளுக்கு பாவண்டா உர்ரா, டேய் செமஸ்டர் எப்படி எழுதுறான்னு பாக்குறேன். நல்லா ராக்கி தூக்கிட்டு வந்துட்டா பிரதராம். லவ் பண்றவனை பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு காலேஜ் வரட்டாவ இருக்கு. அண்ணிலேருந்து ராஜி காலேஜுக்கே வந்தாடா. ஏண்டா வசந்தி, இன்னைக்கு உன் தங்கச்சி கொண்டு வந்து கழிக்குதுல, அப்பா இல்லாத பொண்ணு, அந்த தைரியம் தானடா உனக்கு? நம்மளாம் திருந்தவே மாட்டோம்டா, திருத்தவும் முடியாது. கூட படிக்கிற பிள்ளைய ஒரு தப்பான எண்ணத்துல பார்த்து பழகிட்டோம்ங்க. எதுவுமே நமக்குன்னு வரும்போது அதோட வழி என்னன்னு தெரியும்டா. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிடறா, நான் கிளம்புறேன். சிந்தாமல் தேங்கிய கண்ணீரும் பல கதைகளை சொல்லுமே பெண் வாழ்விலே, கண்ணாடி போலவே எளிதாக உடைந்து சிதறும் பெண் கனவுகளே, எல்லாம் மீறி முன்னேறவே அவள்
தன்னால் ஏறி வரும்போது நாம் காதல் என்று வழி மறைத்தார். அது துரோகம் அல்லவா, துரோகம் அல்லவா. வெளியேறட்டுமே அவள் முன்னேற, அவள் வாழட்டுமே சுதந்திரமா. வெளியேறட்டுமே அவள் முன்னேற, அவள் வாழட்டுமே சுதந்திரமாக. நம் காதலதை முடிவைத்து விட்டு வழிவிடுவோம். நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. என்ன பண்றான் தெரியலையே. ஃபோன் அடிச்சு எடுக்க முடியுமா? என்ன பண்றான்னு தெரியலையே. டேய் வசந்த், டேய் என்னடா இது? செத்துடலான்னு பாக்குறேன்டா. நீ செத்துட்டா சரியா இருமாடா? இல்லடா, நான் அவளுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டா. லேய் அசிங்கமா இருக்குடா. அதை விடுறா, நான் அவன்கிட்ட அன்பா இருக்கணும்டா ட்ரை பண்ணேன், ஆனா முடியலடா. லேய் அவளுக்கு உனக்கு பிடிக்கும்டா, ஆனா என்ன, அவனோட அண்ணனா பார்த்துட்டா உனக்கு அது பிடிக்கல. மத்தபடி ஒண்ணும்டா, நீ அவன் மேல அன்பு வைக்கணும்னு நினைச்சதெல்லாம் கரெக்டு தான், ஆனா அவளுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து நீ அன்பு வச்சிருந்தா அது சரியா இருந்திருக்கும். உன் லைஃப்பில் நான் என்னவா இருக்கும் நீ ஆசைப்படியோ அதே மாதிரி தான் வந்திருக்கேன். நான் இதை உனக்கு அண்ணனாக தான் கொடுக்குறேன், வாங்கிக்கும். புரியுது, லைஃப்பில் ஒரு சில விஷயம்லாம் நம்மளுக்கு நடக்கும்போது தான் அதோட வழி என்னன்னு தெரியுது. அண்ணனாக தான் கொடுக்குறேன், இதை வாங்கிக்கும், வாங்கிக்கோ. இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீ எதுவும் சொல்ல வேணாம், உன் அண்ணனாக தானே தரேன், வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. உனக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இனி லைஃப் ஃபுல்லாக உனக்கு ஒரு அண்ணனா நான் இருக்கேன். போயிட்டு ஏ ராஜாஜி, ஒரு நிமிஷம். அன்னைக்கு நீ இதை கெட்டும் போதே உனக்கு கெட்ட விட்டுருக்கோம். ரொம்ப பிடிக்கும் ஒரு அண்ணேனா, நான் அந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்தை பார்க்கல, அதனால தான் நான் ரொம்ப பேசிட்டேன், சாரி. நியாயமா பார்த்தா நான் தான் சாரி சொல்லு.
இது வரைக்கும் நான் உனக்கு பண்ண எல்லாத்துக்கும் சாரி. இனி நீ காலேஜுக்கு வந்து நல்லா படி. நான் இருக்கேன். ஸ்கூலு காலேஜஸ்க்கு படிக்க வர பொண்ணுங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன ஆசைகளோடையும் கனவோடையும் தான் படிக்க வராங்க. அதை புரிஞ்சிக்காம அவங்க மேலே அன்பு வைக்கிறேன்னு ஒரு தப்பான பார்வையிலே அவங்கள பார்க்காம நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு அக்காவா தங்கச்சியாக நினச்சி நம்ம அவங்க மேலே அன்பு வச்சோம்னா அந்த அன்பு இன்னும் உறுதியானதாக இருக்கும். அவங்க கனவடைய உறுதுணையாகவும் இருக்கும்.